அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே எவ்வளவு அருமையான நாளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் God has given us a very good day எவ்வளவு அருமையான நல்ல தெய்வம் தெய்வத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் அவர் நல்லவர் A good God we worship he is good நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் அவர மாதிரியே நல்லவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார் And he changes us good like him பாருங்க தாவீதின் கூடாரத்துல இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாவீதும் இஸ்ரவேல் மனுஷரும் வச்சு அங்க ஆடி பாடி கர்த்தரை துதிச்சாங்க அப்படினு சொல்லி நம்ம பார்க்கறோம் David and the Israelites rejoice before the ark of the Lord 1 16வது அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம் 1 Chronicles chapter 16 வாசிங்க 1வது வசனம் அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் சர்வாங்க தகன பலிகள் சமாதான பலிகளை செலுத்தினாங்க இந்த பலிகள் யாருன்னு சொன்னா நம்ம தான் இந்த பலிகள் நம்ம ஏறெடுக்கிற துதி ஆராதனைகள் நம்ம செய்கிற ஊழியங்கள் These offerings are us the ministry that we do unto the Lord. Rendavathu vasanam second verse. Daavidu sarvanga dagana baligalaiyum samadhana baligalaiyum seluthi theendha pinbu avan janathai kartharudaiya naamathinali aashirvadithaar. Janathai aashirvadithaar indha Daavidu. Neenga mattravargala aashirvadikkiradana deva pillaigala irunga. You must be the people who must bless others. Unga manaivi aashirvadinga kanavar aashirvadinga pillaigala aashirvadinga ஊழியம் செய்கிற மற்றவங்களை ஆசீர்வதிங்க பார்க்குற ஆட்களை ஆசீர்வதிச்சு பேசுங்க Bless all the people you see எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும் இந்த தாவீது மக்களை ஆசீர்வதிக்கிறார் தன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் How much joy would have been created when David blessed 4வது வசனத்துக்கு வருவோம் 4 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதுக்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலர் நியமித்தான் என்னெல்லாம் பண்றாங்க துதிக்கிறதுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு அவரை மகிமைப்படுத்துறதுக்கு லேவியர்களை சில பேரை தாவீது நியமித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் David had kept Levites to praise the Lord. இங்க பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க பாருங்க. அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். ஏயேல், செமிராமோத், எகியேல், மத்தியா, எலியா, பெனாயா, ஓபேத், ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாக்கியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும் பெனாயா யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்பொழுதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள் சில இந்த இடத்துல நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது many names are given in this place சில பேருக்கு ஏன் இந்த இவ்வளவு பெயர்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறோம் many people think why have they given so many names தாவீதின் கூடாரத்துல துதிச்ச ஒவ்வொருத்தருடைய பேர் ஒவ்வொருத்தரும் என்ன வாத்திய கருவி வாசித்தாங்கன்றது முதற்கொண்டு இங்க எழுதப்பட்டிருக்குது from all the people who had done things in the David's tabernacle it's given here நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகும்போது when we go to heaven கைத்தாளங்க தட்டனவங்க பேர் கூட அங்க எழுதி இருக்கும் even the people who clap their hands their names will be சில பேர் ஆராதனையில கையே தட்டறது இல்ல few people won't clap உங்களுக்குள்ள தேவ சமாதானம் சந்தோஷம் இருக்காது the peace and happiness of god will not be in you உங்களுக்கு தெரிந்த வாக்கியம் உங்க கையில உங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான கருவி இந்த கைத்தாளம் the greatest instrument is clapping இசை கருவி வாசிக்கிறவங்க பாடுறவங்க நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க அது முதற்கொண்டு தேவன் அவருடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பார் From the instrumentalists and their instruments that they play God has given written it in the book இவங்க எல்லாம் சேர்ந்து பாடுனாங்க ஒருமனப்பட்டு பாடுனாங்க All of these people sang as one அவங்க எல்லார் பேரும் பைபிள்ல இன்னைக்கு வரைக்கும் இப்போ இது நடந்து 3000 வருஷம் ஆகுது ஆனா இந்த 3000 வருஷமா தேவன் வேதத்துல இவங்களுடைய பேர்லாம் எழுதி வச்சிருக்கார் This happened a very very long time ago but still their names are written in the bible இவங்க எல்லாம் ஒருமித்து ஆண்டவரை துதிச்சாங்கன்னு பார்க்கறோம் நம்ம They worship God in oneness என்ன எப்படிலாம் சொல்லி துதிச்சாங்க 9வது வசனம் 9 அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக ஆமா கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக நிறைய காரியங்களை சொல்லி அவங்க துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க Verse 12 Remember the wonders he has done
his miracles and the judgments he has pronounced. அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. Remember all the things that he has done. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை யோசிச்சு பாருங்க. The promise that he has given. ஓ சேனைகளின் கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரியவர். Lord of hosts, how great you are. நீர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. Worthy of praise are you. நீர் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவரா இருக்கிறீர் ஆண்டவரே. Worthy of thanksgiving. 30வது வசனம், பூமியில் இருக்கிற யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Tremble before him all the earth. Praise the Lord. Worship the Lord in his footstool and give him the glory. Avara magimai paduthunga, avara uyarthunga, lift him up. Nama seindha indha nerathila aandavara thudippoma, avara magimai paduthuvoma. Thudiyungal devanai, thudiyungal thuyonai, thudiyungal devanai, thudiyungal thuyonai. அவரது அதிசயங்களை பாடி, அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரையே ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனே, துதியுங்கள் தூயோனே, துதியுங்கள் தேவனே, துதியுங்கள் தூயோனே. Praise be to the Lord, the God of Israel, from everlasting to everlasting. என்றென்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டிருப்பதாக, என்றென்றைக்கும் நீ உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டிருப்பதாக அப்படின்லாம் சொல்லி இவங்க பாடினாங்க. Verse 37, 37வது வசனம், பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அருகே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவருடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து. பெட்டிக்கு முன்னால எப்பொழுதும் ஆராதனை ஜெபம் 24 மணி நேரமும் நடந்துகிட்டு இருக்கணும். Before the ark of the covenant, always prayer and praise must be going. நம்முடைய சபையில தொடர்ந்து ஜபங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். Continuously prayers must happen. கொரோனா இருக்குதோ, கொரோனா இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வீட்டில இருந்து கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கணும். நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்குது. Whether the virus is there or not, you are the temple of God. நீங்க வந்து தேவ ஆலயத்துல தனியா ஒரு சில பேர் வந்து நீங்க ஜெபித்து ஆண்டவரை துதிச்சு நீங்க போகலாம். A few people, you can come here, praise God together, and you can leave. கர்த்தர் துதிக்கிறது எத்தனை அருமையான ஒரு அனுபவம். To praise the Lord, how great it is. Oh hallelujah, எப்பொழுதும் உங்களை துதிக்கிறதான அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, help, give me the experience of always praising you. Oh hallelujah, help me to have a joyful song in my lips all the time, oh Lord God, all the time. எப்பொழுதும் உங்களை துதிக்கிற ஒரு நாவினால, எப்படி தாவீது சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். I will praise the Lord always. அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். His praise shall always be on my lips. We bring sacrifice of praise. Shall we stand up and sing this song, this beautiful song? எழுமி நின்று இந்த பாடலை பாடுவோம். We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord, and we offer unto you the sacrifices of thanksgiving
and we offer unto you the sacrifices of joy. Oh, we bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord, and we offer unto you the sacrifices of thanksgiving, and we offer unto you the sacrifices of joy. Tamil paduvoma thudiyam baliyendi devavum paadam vandittom. Thudiyam baliyendi devavum paadam vandittom. பணிவுடன் படைக்கிறோம் நன்றி நிறைந்த ஸ்தோத்திர பலிகளை. பணிவுடன் படைக்கிறோம் நிறைந்த பலிகள். துதியாம் பலியேந்தி தேவாவும் பாதம் வந்திட்டோம். பலியேந்தி தேவாவும் பாதம் வந்திட்டோம். பணிவுடன் படைக்கிறோம் நன்றி நிறைந்த ஸ்தோத்திர பலிகளை. கனிவுடன் படைக்கிறோம் ஆனந்த பலிகளை. பாத்திரராகி இயேசுவே, எங்கள் துதிகளை எல்லாம் அங்கீகரித்தவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே.